அன்பாக்சிங் வீடியோவில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட காமிக்க போகிறேன். இது நம்ம சேனலுக்கு ரொம்ப வந்து ஒரு தேவையான பொருள் தான். ரொம்ப நாள் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன ஒரு ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம் என்ன பொருள்னு சொல்லிட்டு அம்மாவும் கூட இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து நம்ம பார்ப்போம். அம்மா பார்க்கலாமா? பார்க்கலாம். வாங்க நம்ம என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா JBL மைக் தாங்க, அதாவது காலர் மைக் வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம பேசுறது நிறைய பேர் அந்தளவுக்கு கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால சொல்லிட்டு நான் இந்த மைக் வாங்கியிருக்கேன். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அடுத்து இன்னொரு ப்ராடக்ட்டும் வாங்கியிருக்கேன், அதையும் காமிக்கிறேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க பி கூல்னு சொல்லிட்டு இந்த செல்ஃபி ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து இதிலே போட்டிருக்குது பாருங்க, செல்ஃபி ஸ்டிக்கு, மொபைல் ஸ்டாண்டு, ட்ரைபேடு, இப்படி இருக்க மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்தது. சரி இதையும் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம், நம்ம இதுக்கு சேனலுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பவுச் கொடுத்துருக்குறாங்க. பவுச்சுக்கள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இந்த ஒயர் தனியாக அப்படியே இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து மைக்கு இதுக்குள்ளே இருக்குது, மைக் தனியாக கவர்க்குள்ளே இருக்குங்க. ஓப்பன் பண்ணுவோம் கவரை. இதுக்குள்ளே மைக் இருக்குது பாருங்கள். இதை மாட்டிக்கிற மாதிரி இருக்குது, கிளிப் இருக்குது, இதில் மைக் இருக்குது, மைக் மேலே ஒரு கவர் இருக்குது, ஸ்பாஞ்ச் மாதிரி கவரு. ஒயர் வந்து நல்ல நீளமாக இருக்குது. இந்த பக்கம் இந்த கவருக்கு ஒன்று அடிஷ்னலாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த கவர் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, அது இல்லாமல் ரெண்டு உள்ளே இருக்குது. பேட்ரி தனியாக கொடுத்துருக்காங்க இது போடுறக்கு. இதில் இன்னொரு கிளிப் இருக்குது, இன்னொரு கிளிப்பும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. இப்போ வாங்க இந்த மைக் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள் காலர் மைக் வந்து அம்மாவுக்கு மாட்டியிருக்கேன். ஏன்னா அம்மா கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக பேசுவாங்க, அவங்களோடது எவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்போம். அம்மா சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா. சரி, இன்னைக்கு வந்து அன்பாக்சிங் வீடியோ போடுறோம், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள்லாம் வந்து ப்ராடக்ட்லாம் வாங்குறதுனா முன்னாடி காலத்துலலாம் எப்படி வாங்குவீங்க? இப்போல்லாம் நாங்கள் ஆன்லைனில் வாங்குகிறோம், நீங்கள் வாங்கும் போதெல்லாம் எப்படி வாங்குவீங்க? முன்காலத்துலலாம் ஆன்லைனில் என்னென்னே தெரியாது. அது முன்னாடி போஸ்ட்டில் தபால் ஆஃபீஸ் போய் அங்கே அனுப்பிச்சி விடுவாங்க, இல்லைன்னா யாராவது தெரிஞ்சவங்க எங்காவது டவுன் போனாங்கன்னா அங்கே வாங்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் என்னென்ன முன்காலத்தில் தெரியாது, அதிகமாக தெரியாது. புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்தால் யார் மூலமாக சொன்னால் தான் தெரியும், யார் மூலம் நமக்கு வேணும்னா யார் போகிறாங்களோ அவங்க மூலியமாக சொல்லிவிட்டு அதை வாங்கிக்கலாம். ஓ சரி சரி. அவ்வளோ. நீங்கள் அப்படி ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஏதாவது நீங்கள் சின்ன வயசில் அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களா? இப்போ ரேடியோ வேற ஏதாவது அந்த மாதிரி? அப்படி ஒரு ரேடியோ ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் அண்ணா, அது அப்போ பெரிய அதிசயமாக இருந்தது. ரேடியோ, அந்த ரேடியோ வந்து பாட்டு கேட்குறதுக்கோ ஒன்று செய்கிறதுக்கோ அது ரொம்ப ரொம்ப அது அபூர்வமாக ஏதோ பார்க்காத பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு கிடைச்ச எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அது ஒன்று தான். அவ்வளோதான். என்ன விவசாயி, இப்போ அம்மாவை செக் பண்ணிட்டோம், இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள், வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட் இன்னொரு ப்ராடக்ட் வாங்கினோம்ல அதை பார்ப்போம். செல்ஃபி ஸ்டிக்கை
பார்த்தா குட்டியாக இருக்குது. நானுமே இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன். இதை பற்றி நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்கினேன். இந்த ப்ராடக்டை புதுசாக தான் நான் பார்த்துருக்கேன். அதனால் இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட சேர்ந்து நானும் புதுசாக தாங்க பார்க்க போகிறேன். இப்போ வாங்க பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம சேனலுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து ரொம்ப சின்னுண்டாக இருக்குது. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதாங்க இந்த ப்ராடக்ட்டு. ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. நமக்கு யூஸ் ஆகுமா என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். இருங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டாண்டை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், கேமரா ஸ்டாண்டாக வச்சுருக்கிறேன். இது வந்து ட்ரைபேடு மாதிரி கீழே இது மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். கேமராவுக்கு ஸ்டாண்டு மாதிரியும் வச்சுக்கலாம். அப்படியே வந்து ட்ரைபேட் மாதிரி வந்து இதுவும் யூஸ் ஆகும். திருப்பி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம செல்ஃபி ஸ்டிக் மாதிரியும் பிடிச்சிக்கலாம். மேலே நம்ம ஹைட் பண்ணிக்கிட்டே போனோம்னா வந்து செல்ஃபி ஸ்டிக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படியும் வச்சுக்கலாம். நம்ம எங்கே வேணாலும் போனாலும் ஒரு ஹைட்டில் எடுக்கிறது எதுவாக இருந்தாலும் செல்ஃபி ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம். எவ்வளோ ஹைட் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த செல்ஃபி ஸ்டிக்லேயே வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குதுங்க. நான் அந்த ரிமோட் கையில் வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் ஃபோட்டோஸ் இது பண்ணிக்கலாம், வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாங்க. ரிமோட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக யூஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் இப்போ வந்து நான் வீடியோ மோடில் வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் ஆன் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், இதுதான் இது வந்து ரிமோட்டு ப்ளூடூத்தோட. பரவாயில்லைங்க, நல்லா யூஸாக இருக்குது. நான் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் இது எப்படி, இது ரொம்ப நாளைக்கு வருதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்தா நம்மளோட நீலவான பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்க முடியும். இது வந்து நேற்று போட்ட கிரேட் இந்தியன் சேல் ஆஃபரில் நான் அமேசானில் வாங்கினேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் பாருங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இது யூஸ் பண்ண இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்குதா என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோக்களில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.